இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரியாமல் ஒரு சில தவறுகளில் செய்திடுறோம். அதில் ஒன்று தான் நாம் நெத்தியில் வைக்கக்கூடிய சில விஷயம். ஸோ நெத்திக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தனம், திருநீர், குங்குமம், இது போல விஷயங்கள் நாம் வைப்போம். ஸோ வெறும் நெத்தியாக இருக்கிறது அவ்வளவா நல்லது கிடையாது. ஸோ நெத்தியில் வைக்கக்கூடிய இந்த ஒரு திலகத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெத்தியில் வைக்கக்கூடிய திலகம் தினமும் இந்த மாதிரி நாம் வயிற்று வந்தால் அதிர்ஷ்ட தேவதை நம்ம கண் முன்னே வந்து நிற்பாங்களாம். அந்த ஒரு அதிசயம் இந்த நெத்திக்கு வைக்கக்கூடிய திலகத்துக்கு இருக்குது. ஸோ நெத்திக்கு வைக்கக்கூடிய திலகத்துக்கு பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நெத்தியில் இந்த மாதிரி திலக வைக்காமல் இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் நெத்தியில் இந்த மாதிரி திலக வைக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு திலகத்தை பர்டிகுலராக வைங்க. சரி வாங்க, எந்த மாதிரி திலகம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் அதை வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கல்லை பற்றி சொல்லிடுறேன். இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கல் இருக்குது. அந்த கல் பற்றி தான் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த கல்லை நாம் வீட்டில் வைத்து கொண்டாலே பண கஷ்டம் வரவே வராது. ஸோ பண கஷ்டம் இருக்கிறவங்க அந்த கல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜறையில் வைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருந்த பண கஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் காணாக போகிறோம். ஸோ பண கஷ்டம் மட்டும் தீராது, அந்த கல்லை வீட்டில் பயன்படுத்தும் போது கண் திருஷ்டி இருந்ததுன்னா கூட கண் திருஷ்டி வராது. அந்த கல்லுக்கு கண் திருஷ்டி அகற்றக்கூடிய சக்தி இருக்குது. கெட்ட சக்தியின் மூலம் எந்த ஒரு பாதிப்பு நம்மளை தாக்க வரும்போதும் இந்த கல் பூஜறையில் இருக்கும்போது நம்ம வீட்டு அந்த ஒரு சுற்றியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சக்தி அலைகள் அந்த கல்லால் ஏற்படும். அதன் மூலியமாக கெட்ட சக்திகள் வரக்கூடிய பாதிப்பை இந்த கல் அறிந்து இந்த கல் அந்த கெட்ட சக்தி வருவதை தடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை தானாக வீட்டுக்கு தேடி வர வைக்கும். ஸோ நம்ம வீட்டு கதவை அதிர்ஷ்டம் தட்டுற மாதிரி இந்த கல் பண்ணும். மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பறப்பதற்கு நம்ம இந்த கல்லெல்லாம் வந்து எப்படி பூஜறையில் வைக்கணும், அந்த கல் என்ன கல், அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நெத்தியில் திலகிறதை தானே சொன்னேன், இப்போ என்ன கல்லுங்கிறிய அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கல்லை வைத்து தான் நம்ம திலகத்தையே வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அந்த கல் என்ன, அந்த கல் வைத்து என்ன மாதிரிலாம் பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்தளுடைய கல்லுடைய பெயரை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கல் கல்லுங்கிற என்ன கல், அதுக்கு பேர் இருக்கா அப்படின்னு கேட்பீங்கள, அந்த கல்லோட பெயரை அஞ்சனக்கல். இந்த கல்லை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த கல்லை பற்றி நல்ல தாள்களை தெரிந்து வைத்து கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு இந்த கல் குறிப்பாக ரொம்ப உதவியாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த கல் ஃபஸ்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லையுமே நாட்டு மருந்து கடை அப்படின்ட்டு கடை இருக்கும். ஸோ நாட்டு மருந்து கடை எங்கே இருக்கோ அங்கே போய் இந்த கல்லை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து இந்த கல்லை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸோ இந்த கல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அம்மியில் வைத்து நசுக்கிக்கணும். ஸோ வாங்கின இந்த கல்லை அம்மியில் வைத்து உங்கள் வீட்டு அம்மிக்கல்லில் வைத்து நசுக்கி தூள் செய்து கொள்ளணும். ஸோ கருப்பு நிறத்தில் இந்த கல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொடியாக நமக்கு கிடைத்துவிடும். ஸோ கிடைச்ச இந்த ஒரு பொடிக்கல்லை வந்து நாம் சிறிய கிண்ணத்தில் போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி குழைத்து கொள்ளணும். ஸோ தண்ணி ஊற்றக்கூடாது, தேங்காய் எண்ணெயை ஊற்றி குழைத்து கொள்ளணும். கரும நிறத்தில் மை போல் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கல் கிடைத்துவிடும். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிறிய குழந்தைகளுக்கு உள்ளங்காலில் வைத்தால் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் அண்டாது. அதனால தான் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருப்பு நிற பொய் விட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது கருப்பு நிற இந்த மை வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த ஒரு கல்லை தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா, அக்கோர்ஸ் இந்த ஒரு கல்லை தான் பயன்படுத்தணும். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சான கல்லை உங்களுக்கு கிடைக்கும். வாங்கின இந்த அஞ்சான கல்லை நீங்கள் நல்லா நசுக்கி தூளாக்கி அதில்
தேங்காய் எண்ணெயை ஊற்றி குழப்பி அதை கருப்பு நிற மை போல் தயார் பண்ணிக்கணும். ஸோ தயார் பண்ண இந்த ஒரு மையை தான் குழந்தைகளுக்கு வைக்கிறோம். ஸோ குழந்தைகளுக்கே இப்படின்னா பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ பெரியவங்க இதை காலையில் நீங்கள் எந்திரிச்சு எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி இதை நெத்தியில் வைத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யறதுக்கு வெளியே கிளம்புங்க. ஸோ நெத்தியில் மை போல் இட்டு கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா மையை உங்களுடைய உச்சந்தலை இருக்குல்ல அங்கே தடவி கொள்ளுங்க. இந்த மையை நீங்கள் நெத்திலேயோ உச்சந்தலையிலையோ தடவி வைத்து கொள்ளும்போது எந்த வேலை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரும். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் தொட்ட காரியெல்லாம் தொடங்கவே தொடங்கலை அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கல்லை கொண்டு நீங்கள் வைத்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி வருது என்பதை நீங்களே பாருங்கள். அதே போல் என்னை ராசி இல்லாதவர்கள் என்று நிறைய சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி நான் அவமானப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே உங்கள் ராசி கைராசியாக அதிர்ஷ்டமாக மாறுவதற்கு இந்த அஞ்சான திலகம் போல் ஒன்று நீங்கள் வைத்து கொள்ளுங்க. நிச்சயம் இந்த ஒரு திலகம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும். ஸோ ஒரு மஞ்சள் குங்குமத்துக்கு எவ்வளோ ஒரு மகிமையும் சிறப்பும் இருக்கோ அதை விட அதிகமாகவே இந்த கல்லுக்கு சிறப்பு இருக்குது. இந்த அஞ்சான் கல்லுடைய சிறப்பே அதிர்ஷ்டத்தை தேடி தரது தான். ஸோ எப்பேற்பட்ட தோஷங்கள் நம்மளை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தாலும் அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி செய்வதற்கு இந்த கல்லுக்கு சக்தி இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருது. ஸோ அதனால தான் இந்த கல் வந்து ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. இந்த கல்லை பற்றி தெரியாதவங்க இதுவரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இனி இந்த கல்லை பற்றி தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கல்லை பற்றி தாள்களை உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த கல்லை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மறக்காமல் இந்த கல்லை வாங்கி உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி ஒரு வாரம் விடாமல் வைத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் வரலன்னா நீங்களே கேளுங்கள், கண்டிப்பாக நான் திரும்ப உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் வைக்க ஆரம்பித்த உடனே நிறைய அதிர்ஷ்டம் வரும். ஸோ உங்களுடைய துர்பாக்கியம் எல்லாமே போய் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு இது வந்து நிரந்தரமாகவே இருக்கும். அதே போல் வாங்கின இந்த கல்லை தூள் செய்தது போக மீதி கல்லை நீங்கள் உங்களோட பூஜறையில் ஈசான்ய மூலையில் வைக்கலாம். ஸோ ஈசான்ய மூலையில் கூட கிடையாது, இந்த கல்லை உங்கள் பூஜறையில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம். இந்த கல் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பாதுகாப்பு கவசம் என்று சொல்லலாம். இந்த கல் வீட்டில் அதுவும் பூஜறையில் இருக்கிறது வீட்டை சுற்றி பாதுகாப்பாகவே இருக்கும். அதனால் வாங்கின இந்த கல்லை எப்பயுமே பூஜறையில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் நசுக்கி மை போல் ரெடி பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் கல் பூஜறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதே போல் பெண்களாக இருக்கிறவங்க மாதவிடாய் நாட்களில் இந்த திலகத்தை வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பொட்டம் வந்து வைக்கக்கூடாது. அதே போல் இந்த கல்லை வேறு எந்த இடத்துலலாம் வைத்தா அதிர்ஷ்டங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி கல் வாங்கி அந்த கல்லை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து அந்த துணியை கட்டி அதை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்திங்கன்னா பணம் மேலும் மேலும் சேரும். பூஜறையில் வைத்திங்கன்னா வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அந்த கல்லை நீங்கள் தூளாக்கி மை மாறி உங்கள் நெத்தியில் வைத்துக்கிட்டிங்கன்னா போகிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கைராசியாக நீங்கள் மாறுவீங்க. அதே போல் அந்த கல்லை பச்சை நிற துணியில் வைத்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்திங்கன்னா பணம் மேலும் மேலும் சேரும். ஸோ கடன் பிரச்சனைலாம் படிப்படியாக குறையும். இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கல்லை வைத்து பண்ணலாம். அதே போல் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த கல்லை பயன்படுத்தி தான் கண்ணுக்கு மை வைத்து கொள்ளுவாங்க. ஸோ அவங்க வைக்கிறதுக்கு காரணமே இந்த கல்லுடைய சிறப்பை தெரிஞ்சதுனால தான். ஸோ அந்த கல்லை தான் நாமளும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் இந்த அஞ்சாங்கல்ல நிறைய கலப்படங்கள் இப்போது செய்யப்படுது. அஞ்சான்கல்லை தூள் செய்துவிட்டு அதன் மேலே காந்தத்தை காட்டுங்க. அதில் இரும்பு துகள்கள் கலந்திருந்தால் அதெல்லாம் அந்த காந்தம் எடுத்துக்கொள்ளும். ஸோ அதுக்கு பிறகு அஞ்சான ஒரிஜினலாக இருக்குதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு கல்லை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலப்படத்தோடு பயன்படுத்திங்கன்னா முழு பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இது உண்மையான கல்லா அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்கி பண்ணுங்கள். ஏண்டா இந்த கல்லை பற்றி சொல்கிற அது எப்போ உண்மையாக போயா எங்களுக்கு தெரியும், நீ சொல்லிதான்டா ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொன்னது போல் அதை தூளாக்கும் போது காந்தம் இருக்கிற மாதிரி அந்த இதை பாட்டினிங்கன்னா அந்த காந்தமெல்லாம் வரும்போது அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு ஒரிஜினல் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நான் கடையிலே வந்து ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க.
இந்த கல்லுடைய சிறப்பையோ இந்த கல்லை திலக மாதிரி நாம் நெத்தியில் வைக்கிறதுனால நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலை பற்றி தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இதை மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இந்த கல்லை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.